உலகின் பல பாகங்களில் தீர்க்கப்படாத உறுதி செய்யப்படாத பல மர்மங்கள் காணப்படுகின்றன. அத்தகைய மர்மங்களில் ஈஸ்டர் தீவில் காணப்படும் பாரிய மனித உருவங்களும் ஒன்றாகும். ஈஸ்டர் தீவு கிழக்கு பசிபிக் சமுத்திரத்தில் சிலி நாட்டிற்கு மேற்காக 2200 மைல் தூரத்தில் 63 சதுர மீட்டர்களாக பரந்துள்ளது. ஈஸ்டர் தீவுகளுக்கு இப்பெயர் வந்ததன் காரணம், இத்தீவுகள் 1722 ஒரு ஈஸ்டர் தினத்தன்று ஒல்லாந்தரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இத்தீவை சுற்றிவர 887 மனித உருவ சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவை 10 தொடக்கம் 40 அடி வரையில் உயர முடியனவாக காணப்படுகின்றன. இத்தகைய பாரிய சிலைகளை யார் அமைத்தார்கள், எதற்காக அமைத்தார்கள், அவர்கள் எங்கிருந்து வாழ்ந்தார்கள் என்ற பல வினாக்களுக்கான விடைகள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. இம்மர்மத்தீவு பற்றிய பல விடயங்கள் ஆய்வாளர்கள் தொழிலாளர்களின் ஊகங்களாகவே பெரிதும் உள்ளன. பல தொல்பொருளியலாளர்களின் கருத்துப்படி கிபி 400 பொலினீசிய மாலுமிகள் கடலில் பிரயாணம் செய்யும் போது அப்பிரதேச கடலில் காணப்பட்ட மின்னோட்டம் காரணமாக இங்கு கொண்டு வரப்பட்டனர். ஆனால் அவர்களால் திரும்பிச் செல்ல முடியவில்லை. எனவே அவர்கள் இத்தீவில் நிரந்தரமாக தங்கிவிட்டனர். பொலினேசியரிடையே இரு குழுக்கள் இருந்தன. ஒரு குழுவில் உள்ளவர்களுக்கு காதுகள் நீண்டதாகவும் மற்ற குழுவினரின் காதுகள் சிறியதாகவும் இருந்தன. நீண்ட காதுள்ளவர்கள் ஆட்சி புரிபவராகவும் மற்றையவர்கள் தொழிலாளராகவும் இருந்தனர். இக்காரணத்தினாலேயே இங்கு காணப்படும் பல சிலைகளின் காதுகள் நீண்டதாக உள்ளன என ஊகிக்கலாம். அனைத்து உருவங்களும் அத்தீவில் உள்ள எரிமலையின் அடிவாரத்தில் செதுக்கப்பட்டு அவை சமவெளிக்கு கொண்டு வரப்பட்ட பின் அவற்றைச் சுற்றி கயிறு கட்டப்பட்டது. இக்கயிறு கட்டப்பட்டதும் ஒரு பாரம் தூக்கியின் உதவியுடன் தீவின் எல்லைகளுக்கு கொண்டு வரப்பட்டு மற்றைய சிலைகளுடன் சேர்த்து அடுக்கி வரிசையாக வைக்கப்பட்டுள்ளன. இச்சிலைகள் 30-க்கும் மேற்பட்ட ஆண்களால் இழுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும். இவ்வாறு ஒரு சிலை நகர்த்தப்பட்டு எல்லையை அடைய 1 மாத காலம் பிடித்திருக்க வேண்டும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இவை அனைத்தும் தீவின் மத்தியை பார்க்கும் விதத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இச்சிலைகளை செய்ய தீவின் சனத்தொகை முழுவதும் தேவைப்பட்டது. இதனால் இவைகளை செய்ய தமது கடவுள் அனைவருக்கும் கட்டளையிட்டுள்ளார் என இவர்கள் நம்பினர். இக்காலகட்டத்திலே இதன் சனத்தொகை அடர்த்தி 11,000 இருந்தது. கடைசியாக தீவின் அனைத்து வளங்களும் உணவும் குன்றி போயின. இதனால் மக்கள் தம் இனத்தையே கொன்று உண்டனர். இக்காரணத்தினால் உருவங்கள் செய்யும் திறனும் பலமும் குறைவடைந்தது. ஐரோப்பியர்கள் இங்கு பெறும்போது இவர்களில் அநேகர் இறந்து விட்டிருந்தனர் என நம்பப்படுகின்றது. பின்வரும் கருத்து இன்னொரு தொல்பொருளியலாளரின் ஊகமாகும். ஈஸ்டர் தீவின் மக்களிடையே விசித்திரமான ஒரு எழுத்து திறன் காணப்பட்டது. இத்திறனை உலகில் எந்த ஒரு மொழியிலும் காண முடியாது. இவ்வாறான எழுத்துக்களை படிக்கவோ எழுதவோ வேறு கிழக்கு பசிபிக் சமுத்திர தீவினருக்கு தெரியாது. ஈஸ்டர் தீவுகளில் நடைபெற்ற மரபணு பரிசோதனைகளின்படி அங்கு வாழ்ந்தவர்கள் பொலினேசியர்கள் என துணியப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தீவு பற்றிய பல தகவல்கள் ஊகங்களாக மட்டுமே காணப்படுகின்றன. அவை பற்றிய தெளிவான முடிவுகள் இன்று வரை வெளிவரவில்லை.